हेलो फ्रेंड्स, वेलकम टू दीश डेलिकसी फूड। इन्नैक्कु नम्म चैनल ओरु विद्यासमान व्लॉग दान पाक्क पोरोम। आमा, इन्नैक्कु कृष्ण जयंतिक्कु एंगे वीट्ल पण्ण पलहारंगलुम् अप्पुरम् एंगे वीट्टोड कुट्टी कृष्णरोड लीलैगळैयुम् दान नम्म इन्नैक्कु इंद व्लॉग्ल पाक्क पोरोम। அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடாடி இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சீடைக்கு நான் ஒரு கப் பச்சரிசியை நான் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறேன். இப்போ இதை நம்ம நல்லா களைஞ்சி பிசைஞ்சு இதே மாதிரி ஒரு துணியில் ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணி போகிறது வரைக்கும் காய விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், நம்ம பச்சரிசி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இதை நைஸாக ஒரு பொடி மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பண்ண பொடியை கட்டி இல்லாமல் ஜலிச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம சீடை வெடிக்காமல் அழகாக வரும். அதனால் இந்த ஸ்டெப்பை நம்ம ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். பாருங்கள், நம்ம கட்டியே இல்லாத பச்சரிசி மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே ஒரு வானிலையில் போட்டு வாட்டி எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ ஈரமாக இல்லை, நான் இந்த அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பச்சரிசி மாவு கூட 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக காயப்பொடி, தேவைக்கு தக்கன உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு அது கூடவே நான் இப்போது 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை உருக்கி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம போட்ட பொருட்கள்லாம் கொஞ்சம் கலந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சீடைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான ஒரு அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே போல் எல்லா மாவையும் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சீடையெல்லாம் பொரியறதுக்கு தயாராகிடுச்சு. இப்போ ஒரு சாஸ்பேனில் அந்த சீடை மூழ்கக்கூடிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கக்கூடிய சீடையெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நான் சொன்னது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சீடை வந்து பொட்டாது. இப்போ இந்த சீடையை போட்டதும் இந்த பொறுப்பருப்பு வருதுல, இந்த பொறுப்பருப்பு போகிறது வரைக்கும் நம்ம சீடையை பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நீங்கள் மிதமான சூட்டில் தான் வைக்கணும், ஏன்னா ஃப்ளேமை ஹையில் வச்சுருந்தீங்கன்னா கலர் மட்டும் வருமே தவிர உள்ளுக்கு வேகாது. ஆனால் மிதமான சூட்டில் வச்சுருந்தீங்கன்னா ஈவனாக எல்லா இடமும் வேகும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நம்ம சீடையெல்லாம் எவ்வளோ அருமையாக வெந்து வந்திருக்குதுன்னு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மாலாடு பண்ணலாம். இதுக்கு நான் கிட்டத்தட்ட 1/2 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கிறேன். சர்க்கரை உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு நம்ம ஆல்ரெடி உருக்கி வச்சுருக்கக்கூடிய 2 டேபிள்ஸ்பூன் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை நெய் அப்புறம் போட்ட சர்க்கரை இது எல்லாமே ஒன்று சேர கலந்துடுச்சு. இப்போ இதோட சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இது லட்டு மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக ஒரு சைஸ்க்கு பிடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு அளவில் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே போல் எல்லா மாலாடையும் பிடிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் நம்ம மாலாடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு.